திரும்ப திரும்ப வந்து சொல்றோம் ஆசிரியர் அதிபருடைய சம்பள முரண்பாடு தீர்க்கப்படுகின்ற போது ஏனைய முரண்பாடுகள் படிப்படியாக தீர்க்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இலங்கையிலே முன்னணி தொழிற்சங்கங்களில் ஒன்றான இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய கிளிநொச்சி வலயத்தினுடைய பிரதிநிதி செயலாளர் என்ற வகையிலே இன்றைய இந்த ஊடகங்களுடைய சந்திப்பை ஒன்றை நாங்கள் நடாத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை உள்ளது. இதற்கு அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன்னதாக நமது வடமாகாணத்தினுடைய செயலாளர் ஸ்ரீ புயல் கந்தனேசன் அவர்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். சம்பள முரண்பாடு தொடர்பான விடயங்கள், இந்த இலவச கல்வியினை லலித் கொத்தலாவலை இராணுவமயமாக்குதல், பாடசாலையிலே அதிபர்களுடைய துன்புறுத்தல்கள் போன்ற விடயங்களை இங்கே மிக தெளிவாக ஒரு துல்லியமான முறையிலே தெளிவுபடுத்தியுள்ளார். அவை விட்டு சென்றவை. நான் சொல்ல வேண்டிய விடயம், நாடளாவிய ரீதியிலே இன்று இந்த 24 வருட காலமாக ஆசிரியர்கள் அதிபர்களுடைய அந்த சம்பள முரண்பாடு தீர்க்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஒவ்வொரு இடமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்திற்கு அறைகூவல் விடுக்கும் முகமாக எதிர்வரும் 6ஆம் தேதி கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலே 10 மணியளவிலே சகல அதிபர்களினதும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்புடன் நாங்கள் இந்த சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் முகமாக பொறுப்புள்ள அந்த அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த உள்ளோம். எனவே ஒற்றுமையே பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த தொனிப்பொருளுக்கு அமைவாக எல்லோரும் ஒருமித்த குரலுடன் ஒருமித்த கோஷத்துடன் சரியான நேரத்திற்கு வந்து இந்த கவனயீர்ப்பு போராட்டத்திலே கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்று சில இந்த கிளிநொச்சி வலயத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையிலும் செயலாளர் என்ற வகையிலும் நான் தொட்டு செல்ல வேண்டிய விடயம், சில அதிபர்களுடைய தன்னிச்சையான செயற்பாடுகளோ சில அதற்கு மேலாக இருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர்களது செயற்பாடுகளோ தெரியவில்லை. சில ஆசிரியர்கள் துன்புறுத்தும் வகையிலே கட்டாயம் 7:30 இன்றிலிருந்து 7:30 1:30 அதாவது வந்து என்ன செடி இல்லாமல் ஒரு மரம் இல்லாமல் வெறும் இந்த நிலத்திற்கு அந்த மண்ணுக்கு நீர் வார்ப்பது போல மாணவர்களுடைய கற்பித்தல் செயற்பாடு இல்லாமல் ஆசிரியர்களை துன்புறுத்தும் ஒரு செயற்பாடு இந்த வலயத்திலும் சரி கூடுதலாக வடமாகாணம் பொதுவாக வடமாகாணத்திலும் இது ஏற்படுகின்றது. அந்த இதற்காகவும் இந்த ஆசிரியர் சங்கம் அந்த தொழிற்சங்கம் என்ற வகையிலே நாங்கள் உங்களுடன் இருந்து கைகோப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஊடகங்களுக்கும் இதில் பங்கு பற்றிய அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.